ஹை கைஸ் வெல்கம் ஸ்டூ திராக்ஸ் உங்கள் பத்தி அன்பு வணக்கம். 2022 ஐபிஎல் கவுண்ட் டவுன் தரவரிசையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10 அணிகளில் சிறந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ள அணிகள் எது, எந்தெந்த அணி எந்தெந்த இடத்த பிடிக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது எந்த ப்ரிஃபரன்ஸ் வச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு பேக்கப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஐபிஎல் சீசன்களில் இந்த பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அதையும் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு டீமுக்கு இன்னொரு டீம் சலிச்ச டீமே கிடையாது. ஃபாஸ்ட் பவுலர் எல்லாருமே பர்ஃபெக்டா இருந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. நம்ம சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைசஸ் வின் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் இந்த மூணு ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வந்து கேட்
2022 ஃபைனல் அன்னைக்கு வந்து யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழுக்கள் முறையில நாங்களே வந்து சொல்லுவோம். இப்ப அங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பல வளன்னு பேசாம பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய அணி எதுன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேகேஆர் தான் பத்தாவது இடத்துல வந்து இருக்காங்க. இவங்களுக்கு மெயின் போலர்ஸா நம்ம எடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின், சிவம் மாவி அண்ட் உமேஷ் யாதவ். முக்கியமா லாஸ்ட்ல இருந்து போவோம். இல்ல உமேஷ் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல வந்து கிடையாது. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ரன்ஸை வந்து லீக் பண்ணுவாரு. சிவம் மாவிய பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டர், ஒரு டீசென்டான ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சில மேட்சஸ்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தராரு, விக்கெட் எடுக்கிறாரு. சில மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் லெஸ்ஸாகவும் இருக்காரு, ரன்ஸும் வந்து லீக்கும் பண்றாரு. இவங்க ஓவர் டிபெண்டா இருக்கிறது எந்த ஒரு பிளேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட் கமின்ஸ் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் ஓவர் டிபெண்டா இருக்காங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கப்ஸும் பாத்தீங்கன்னா இந்த சைடு டீம் சவுதி, அதுக்கு அடுத்தது பெருசா எந்த பேக்கப்ஸும் கிடையாது. டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் வந்து இருக்காங்க. சோ அதனாலதான் இந்த தரவரிசையில பத்தாவது இடத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து இடம் பிடிக்கிறாங்க. ஒன்பதாவது இடத்துல எந்த அணி இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நம்ம மெயின் போலர்ஸா யாரெல்லாம் எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா தீபக் சகார், ஆடம் மில்லன் அண்ட் பிராவோ. இந்த மூணு பேரை தான் வந்து எடுத்திருக்கோம். பிராவோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நீண்ட காலமாக சிஎஸ்கேக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெட் பாலராகவே இருக்காரு. அண்ட் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. லாஸ்ட் சீசன்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த சைடு தீபக் சகார் இன்ஜுரி அப்டேட் கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் பண்ணோம். 14 crore கொடுத்து ஒரு மெயின் போலராக வந்து எடுத்திருக்காங்க தீபக் சகாரை. முக்கியமாக ஆல்ரவுண்டராகவே அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட தீபக் சகார் இந்த 2022 என்டையர் ஐபிஎல்லும் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரேட் 2 ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு எடுத்திருக்கோம். ஆடம் மில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர் தான் இருந்தாலும் டெப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸை வந்து லீக் பண்ணுறாரு. இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன, பேட்டிங்லேயும் ஒரு 10 ஒரு 15 ரன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ இவங்களுக்கான பேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கு. கிறிஸ் ஜார்டன், கேஎம் அஷிஃப் அண்ட் ராஜவர்தன் ஒரு டீசெண்டான ஒரு பேக்கப்ஸ் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகார் கூட இன்ஜுரி அண்ட் வந்து ஆடம் மில்லன் வந்து ரன்ஸை வந்து லீக் பண்ணுவார். இந்த சின்ன சின்ன காரணத்தினால தான் ஒன்பதாவது இடத்துல வந்து சிஎஸ்கே வந்து இடம் பிடிக்கிறாங்க. எட்டாவது இடத்துல இடம் பிடிக்கிற அணி எதுன்னு கேட்டீங்கன்னா எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து எட்டாவது இடத்துல வந்து இடம் பிடிக்கிறாங்க. நம்ம மெயின் போலர்ஸா ஃபாஸ்ட் போலர்ஸா எடுத்துருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ஜஸ்பிரித் பும்ரா, டைமன் மில்ஸ் அண்ட் டேனியல் சாம்ஸ். இந்த மூணு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்திருக்கோம். இல்லை ஜஸ்பிரித் பும்ரா நீண்ட காலமாக எம்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி ஒரு பவுலர், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர். ஆனால் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைமன் மில்ஸ் அண்ட் டேனியல் சாம்ஸ் இதுவரையும் ஐபிஎல்ல வந்து ப்ரூவ் பண்ணப்படலை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். பிக் பாஷ் லீக்ல ரீசெண்டாக அவங்க ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மறந்துடாதீங்க. லாஸ்ட் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ரைலி மெரிடி தன் ஜே ரிச்சர்ட்ஸனை நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன் பிக் பாஷ் லீக்ல இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரெண்டு பேரையும் எடுத்தும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஷ் லீக் கூட ஐபிஎல் வந்து ஒப்பிட முடியாது. ஸோ டைமன் மில்ஸ் ஆல்ரெடி 2017 ராயல் சேலஞ்ச் பெங்களூர் எடுத்தாங்க ஃபிட்னஸ் இஷ்யூ அண்ட் 5 வந்து 5 எடுத்திருந்தாரு. அப்படி ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை. இந்த சைட் டேனியல் சாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2020 டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருந்தாங்க, 5 ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. 2021 ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அதிகமான மேட்சஸ் வந்து கிடைக்கல. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணலை. ஓவர் டிபெண்ட்மெண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டிபெண்டிங் வந்து ஜஸ்பிரித் பும்ரா மேலே தான் இருக்கு. பேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கு, ஜேதேவ் உனாத்கட், பட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ரைலி மெரிடி செம்ம ரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் சொல்லி ஆகணும். செம்மையாக அதாவது ஒவ்வொரு மேட்சும் 40 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணாரு அர்ஜுன் டெண்டுல்கர். ஒரு டீசெண்டான பேக்கப் ஓவர் டிபெண்டிங் இதுலேயும் வந்து பும்ரா கிட்டே இருக்கனால நம்ம எம்ஐக்கு எட்டாவது இடத்த வந்து தரும். ஏழாவது இடத்த பிடிக்கக்கூடிய அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இதில் நம்ம மெயின் போலராக யாரை கணக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ட்ரென் போல்ட், பிரசித் கிருஷ்ணா அண்ட் நவ்தீப் சனியை வந்து நம்ம மெயின் போலராக வந்து எடுத்திருக்கோம். இதில் நவ்தீப் சனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார்மில் இல்லை, அண்ட் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸை வந்து லீக் பண்ணுறாரு, பட் நல்ல பேஸ் வந்து வச்சிருக்காரு. பிரசித் கிருஷ்ணா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் லாஸ்ட் சீசனில் சரியாக வந்து அவர் யூஸ் பண்ணல, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெரஃபிக் ஃபார்மில் வந்து இருக்காரு பிரசித் கிருஷ்ணா, வேற லெவல். ட்ரென் போல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலர் தான், பும்ரா ட்ரென் போல்ட் காம்பினேஷன் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரென் போல்ட் டெப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸை வந்து லீக் பண்ணுறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஜம், இந்த சைடு பேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் இருக்கு, ஜேம்ஸ் நிஷம் அண்ட் நேத்தன் கவுண்டர்டைல். ஸோ நம்ம ஆறாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்த வந்து தந்திருக்கோம். ஆறாவது இடத்த பிடிக்கிற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீசெண்டாக சூப்பரான ஒரு பிக்ஸாகவே வச்சிருக்காங்க ஃபாஸ்ட் போலிங்கில். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரக்யூசன் இருக்காரு. ஃப்ரக்யூசன் டெப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலர், ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கராகவே இருக்காரு. நெக்ஸ்ட் ஷமி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டாவது மெயின் போலராக வந்து ஷமியை எடுத்து வச்சிருக்கோம். ஷமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஒரு நல்ல விக்கெட் டேக்கராகவே இருக்காரு. அதுக்கப்புறம் டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸை வந்து லீக் பண்ணுறாரு ஷமி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டிக் பாண்டியாவை மூணாவதாக ஒரு மெயின் போலராக வந்து எடுத்திருக்கோம். இருந்தாலும் வந்து ஆர்டிக் பாண்டியா இன்ஜுரி கன்சர்னில் வந்து இருக்காரு, நாலு ஓவரை போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் தான் இருந்தாலும், ஒரு கேப்டனாக இருந்தாலும் பேட்டிங்கும் வந்து பண்ணோம், ஸோ நாலு ஓவரம் போடுவாரா அப்படின்றப்போ ஒரு டவுட் வருது. ஸோ அவருடைய இடத்துல வந்து நம்ம அல்சாரி ஜோசப்பையும் வந்து ஒரு மெயின் போலராக வந்து எடுத்திருக்கோம். ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருக்காரு, ஒரு குட் விக்கெட் டேக்கராக இருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரை வந்து நம்ம மெயின் போலர்ஸாக எடுத்திருக்கோம், ஃப்ரக்யூசன், ஷமி, அல்சாரி ஜோசப். ஹார்திக் பாண்டியாவும் இந்த இடத்துல வந்து இடம் பிடிக்கலாம். பேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கு, வருண் அருண் அண்ட் டாமினிக் ட்ரேக்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிக்கு தான். அஞ்சாவது இடத்துல எந்த அணி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸில் மூணு மெயின் பிளேயராக நம்ம எடுத்துக்கிறது ஆண்ட்ரிச் நார்ஜே, ஷதுல் தாகூர் அண்ட் சேட்டன் சகாரியா. ஆண்ட்ரிச் நார்ஜேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு பவுலர். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇ கண்டிஷனில் நார்ஜே ப்ரூவ் பண்ணாரே தவிர இந்தியன் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவுலர் தான். ஷதுல் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அப்பப்போ ரன்ஸை லீக் பண்ணாரு, இப்போ ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக இருக்குது, பேட்டிங்லேயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விக்கெட் டேக்கராக இருக்காரு. ரன்ஸை லீக் பண்ணாலும் கம்பல்சரி ரெண்டு விக்கெட்டை வந்து எடுக்கிறாரு, அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணோம். இந்த சைடு சேட்டன் சக்காரியா எல்லா சீசன்லேயும் ஒரு யங்ஸ்டர், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வராரு. இந்த சைடு டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்கு தான். பேக்கப்ஸ் இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன், பேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொன்ன மெயின் போலர்ஸ் அளவு பேக்கப்ஸும் வந்து இருக்கு. கமலேஷ் நாகர் கோட்டி, லிங்கி நெகிடி அண்ட் கலீல் அகமதுன்னு சொல்லிட்டு பேக்கப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. நாலாவது இடத்துல வந்து பஞ்சாப் கிங்ஸ் தாங்க வந்து இடம் பிடிக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸில் வந்து நம்ம மெயின் போலர் தான் எடுத்துக்கிட்டு ரபடா, அஸ்தீப் சிங் அண்ட் ஒடேன் ஸ்மித். ரபடாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பவுலர், ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது, பவர் பிளேலையும் சரி டெப்த்லையும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. இந்த சைடு அஸ்தீப் சிங் லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மேட்சில் 18 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு, அதுவும் ஆறாருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு 2021ல. அண்ட் டெப்த் அண்ட் பவர் பிளே ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓவர்ஸ் வந்து போடுறாரு. ஸோ ரபடா அண்ட் அஸ்தீப் சிங் ரெண்டு பேருமே வேற லெவல். ஒடேன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கர்னே வந்து சொல்லலாம், 140 ஸ்பீடு வந்து போடுறாரு. ஸோ மூணு பேரோட காம்பினேஷன் நல்லா பாருங்க, ரபடா, அஸ்தீப் சிங் அண்ட் ஒடேன் ஸ்மித், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். பேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா, இஷான் புரான், நேத்தன் எலிசன் சொல்லிட்டு நல்லாவே இருக்கு. அதனால தான் நாலாவது இடத்துல நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய அணி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பிளேஸே வந்து தருவேங்க. இருந்தாலும் அவங்கக்குள்ளே இருக்க பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் இன்ஜுரி அப்டேட்ஸ்ன்ற மட்டும்தான் அவங்க வந்து மூணாவது இடத்த வந்து பிடிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இந்தியன் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. எப்பவுமே ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இந்தியன் பவுலர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ரொம்பவே அவங்களுக்கு நல்லது. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியனில் குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க, அதுவே உங்களுக்கு மூணாவது இடத்துல வந்து இருக்காங்க. நம்ம மெயின் போலர்ஸாக எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், ரொமாரியோ ஷபட் அண்ட் உம்ரான் மாலிக். இங்கே புவனேஸ்வர் குமார் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான், நட்ராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார் ஃபார்மோ இல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஜுரி அப்டேட்ஸ் இருக்கு, அந்த இன்ஜுரி கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கெடுக்கிறோம். அதனால்தான் இவங்க மூணாவது இடத்துலேயே வந்து இருக்காங்க. இந்த சைடு உம்ரான் மாலிக்கை அவங்க ரிட்டர்ன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விளையாட வைக்க தான். லாஸ்ட்டில் வந்து கலகுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி வச்சுட்டாங்க ரொமாரியோ ஷெபட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக சூப்பராகவே இருக்கு. அண்ட் பேக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா மர்கோ ஜான்சன் அண்ட் கார்த்திக் தியாகின்னு சொல்லிட்டு வேற லெவலுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஃபாஸ்ட் போலிங்ஸில் சூப்பரான ஒரு பிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவது எந்த அணி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கட்டும், ஒரு மிடில் ஆர்டர், எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சூப்பரான பிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லையும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரெண்டாவது இடத்த வந்து பிடிக்கிறாங்க. இவங்களோட மெயின் பவுலர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்குட், ஜேசன் வோல்டர், அவிஷ்கான். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார் ஐபிஎல்ல. மார்க்குட் செம ஃபார்மில் இருக்காரு, ஜேசன் வோல்டர் ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்காரு, மூணு பேருமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தஷ்மந்த் சமீரா இருக்காரு, அங்கித் ராஜ்புட் இருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கப்ஸாக இருக்கட்டும் மெயின் பவுலர்ஸாக இருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. அதனால தான் ரெண்டாவது இடம் வந்து கொடுத்துருக்கேன். முதல் இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஆர்சிபிக்கு தான் இந்த வாட்டி முதல் இடம் போகுது. ஐயோ வேற லெவலு, போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அஷால் பட்டேல், சிராஜ் வேற லெவல் ஃபார்மு, ஆசல் உட்டு. ஸோ கொளுத்துறாங்க ஆர்சிபி ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்திருக்கு. பேக்கப் பாருங்களா, ஜேசன் பெகன்ட்ராஃப், சதாத் கவுல், டேவிட் வில்லி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்கு அவங்களோட பேக்கப்பும் சொல்லிட்டு ஆர்சிபிக்கு இதில் முதல் இடம் வந்து கிடைக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் எந்த டீமுக்கும் வந்து பாரபட்சம் பார்க்கல, முடிஞ்ச அளவு நான் ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஏதாச்சும் நீங்கள் ப்ரோ இந்த மாதிரி வந்து தவறுதலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கிவ் அவே கான்டெஸ்ட்லையும் ஜாயின் பண்ணிங்க. நன்றி நண்பா.